ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒப்சஸ் பேபி பாய் பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தென் இன்ஸ்டாகிராமில் நான் அவ்வளோவா ஆக்டிவாக இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக வருவேன், அப்போ உங்ககிட்டலாம் பேசிட்டு போகிறேன். அதை மீறி உங்களுக்கு எஃப்எஃப் பற்றி ஏதாவது சொன்னோம் கேட்கணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஓபிபி தென் குல்ஃபி ஃபேடட் இது மூணு மட்டும் கண்டினியூஸாக போடலான் இருக்கேன். மிச்சம் ரெண்டு எஃப்எஃப்யும் நான் இப்போதைக்கோ ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா குல்ஃபிலாம் 1 இயர் ஆகிடுச்சு, நான் இன்னும் எந்த ஸ்டோரியிலும் காட்டலை. ஸோ எனக்கே ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஸோ இது எந்த சேஞ்சஸும் கிடையாது, நான் இந்த மூணு எஃப்எஃப் தான் கண்டினியூஸாக போட போகிறேன். பர்வஸ் பன் வந்து ஃபேடர் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும், அது முடிச்சதுக்கப்புறம் நான் அதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இடையில நான் அது போட மாட்டேனா நீங்கள் கேட்டாலாம் ஐ எம் ஸோ சாரி. சரி ஓகே, இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் ப்ரொஃபஸராக போயிருப்பீங்கள்ல. ஸோ ஜங்குக்கு ரொம்ப வாழ்த்தனை பண்ணியிருப்பான், நீங்கள் இந்த கிளாஸ்க்கே இனிமேல் நான் வரமாட்டேன், ரெஸ்பெக்ட் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஓகேடா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் ஜங்குக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஏர்லியாகவே காலேஜுக்கு வந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கேட் கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜாய் உங்களை பார்த்துட்டு, மேம் ஹாய் மேம், ஜாய் எப்படி இருக்க மேம், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நான் ஜங்குக்கோட. ஆ எனக்கு அறியும், நீ ஜேகேயோட சிஸ்டர் தானே. எஸ் மேம், நீங்கள் எப்போது எங்கள் கிளாஸ்க்கு வருவீங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு. மேபி இன்றைக்கி வரலாம் ஜாய், அப்புறம் ஜங்குக்கு இன்னைக்கு வருவானா? ஏ ஜாய், ஹா தயோங், தயோங் வந்துட்டியா? உனக்கு இவக்கிட்ட என்ன பேச்சு, வாடி. தயோங் ஏன் என் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க, விடுங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. ஏ இவன் நல்ல பொண்ணே இல்லடி, இவகிட்ட பேசிகிட்ருக்க. அப்போ உங்களுக்கு செம்மையாக ஹர்ட் ஆகிடுது. தயோங் என்ன என்ன சொன்ன, வாட் டிட் யூ சே, நான் நல்ல பொண்ணு இல்லையா, ஹார்ட்டில் கை வச்சு சொல்லு, எல்லாமே உங்கள் பிளான் தானே, உனக்கு எல்லாம் தெரியும் தானே. ஏ நிறுத்து நிறுத்து, எனக்கு அதை பற்றி பேசலாம் விருப்பம் இல்லை, உங்ககிட்ட பேசுவோனுக்கு இஷ்டம் இல்லை, யாழ்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. இன்னொருக்கா உன்னை யாழ்கிட்ட பேசுறத பார்த்தேன், அவ்வளோதான். தயோங் உனக்கு எல்லாமே தெரியும், அப்படி இருந்தும் நீயும் என்னை தப்பானவளை பார்க்குறல்ல அப்படின்னு உங்களுக்கு டியர்ஸ் வருது, நீங்கள் அழுதுகிட்டே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே இதை பார்த்துட்டு, ஏ என்ன என்ன மார்னிங்கே நான் இல்லாமல் பிரச்சனை, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க தயோங். ஏ ஜாய் நீனடி பண்ணுற, அண்ணா மேம் கூட பேசலான்னு, ஒரு டாஷும் நீ பேசி பிடுங்க வேணா, கிளாஸ்க்கு போடி. சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஏ தயோங் இவ என்ன வாயிடுச்சாளா, ஆ நான் பார்த்துக்குறேன்டா டே. ஏய் என்ன ஆ என்னடி என்ன பிரச்சனை உனக்கு, காலாங்காத்தாலே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து ஆடிட்டுருக்க, என்ன சொன்னேன், பார்க்கவே செம்ம டென்ஷனாக இருக்கான். ஜங்குக் நான் எதுவுமே சொல்லலை ஜங்குக், பின்ன என்ன பிடுங்குன நீ, ஆ என்னடி என்ன தான் உனக்கு பிரச்சனை. ஜெகே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேச ஒரு மயிரும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை, என்ன பண்ணுறது ஜெக்கி, ஒரு 5 மினிட்ஸ் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நேரமாகவே வந்தேன், ஒரு 5 மினிட்ஸ் ப்ளீஸ் ஜங்குக். இல்லை இல்லைன்னு சொல்கிறேன்ல போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேங்கோட போய் உங்களை பார்த்துட்டே உட்காடுறான், அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்போ கரெக்டாக பிரஜுன் வந்துட்டு, மேம் குட் மார்னிங், என்ன இங்கே தனியாக நின்றுட்டுருக்கீங்க. ஹே பிரஜுன் மார்னிங், என்ன நீ ஏர்லியராகவே வந்துட்ட, உனக்கு கிளாஸ் 10 o'clock தானே, அது என்னமோ நீங்கள் வந்ததுலேருந்து நேரமாக வந்து உருப்பிடலான்னு தோணுது மேம். நீங்கள் என்ன ஏர்லியராக வந்துட்டீங்க? இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிரஜோன், அதுதான். சரி அதான் ஒர்க்குன்னு சொல்கிறீங்களே, நானும் ஹெல்ப் பண்ணுறேன், வாங்க ஸ்டாஃப்ல தானே போகணும், வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கூப்பிட்டதுமே நீங்களும் போகலான்னு போகிறீங்க. அப்போ ஜேகே இடையில வந்துட்டு என்கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல, சரி வா என்ன பேசணும் வா. ஜேகே இப்போ கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது. ஒர்க்கா, நேற்று தான் வந்து சேர்ந்த, 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு ஒர்க்கா, சீன் போட்றியா? டே பிரஜுனே இவ கூட நான் பேசணும், நீ கிளம்புடா. ஜெகே மேம் சிவில் டிபார்ட்மெண்ட்க்கு போக போகிறாங்க, நான் கன்வென்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். கன்வென்ஸா, அதுக்கு தானே நான் இருக்கேன், நான் பண்ணிக்கிறேன், நீ போ நீ போ. ஏ வாடி, ஜெகே எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், வாடி என்கிட்ட பேசணும்னு சொன்னல வா அப்படின்னு ரெஸ்ட் ரூம் கிட்டே கூட்டிகிட்டு போய் வாலை லாக் பண்ணிவிட்டு, என்ன சீக்கிரமாக சொல். அது வந்து ஜேகே ஜிமன், ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன், ஜிமின் கூட ஏதாவது நல்லதாக நடந்துச்சா உனக்கு? புரியல ஜேகே. இல்லை
அப்போ இருந்து லவ் பண்ணுறீங்க, ரொம்ப வருஷம் லவ்வு, முடிச்சிருப்பல ஒரு 20 தடவை, ஜங்குக் ஒரு 10 தடவை, ஜேகே என்னை பற்றி தெரிஞ்ச நீ இப்படி பேசுகிறல்ல, உன்னை பற்றி தெரிஞ்சனால தான் இப்படி பேசுகிறேன். சொல்லு, 3 வருஷம் முன்னாடி சின்னதாக இருந்துச்சு, இப்போ நடி பம்கினிக்கே டஃப் கொடுப்ப போலையே. தலைவன் ஜிமின்ஷி கைவசமே தனிதான், நல்லா பிடிச்சி எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜஸ்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை, அப்படியே உங்கள் கையை வச்சு மறைக்கிறீங்க. ஜேகே இப்படிலாம் பேசாத ஜேகே. ஓ, கை வச்சு மறைக்கிற, ஜிமின் மட்டும்தான் பார்க்கணும் அப்படி தானே? அது ஜிமின் மட்டும் பார்க்கக்கூடிய இடம், அதான் மறைக்கிற, எனக்கெல்லாம் காட்டுவியாடி நீ. ஜேகே நான் பேச வந்தது கேளு ப்ளீஸ் ஜேகே. அது விடு, என்ன ட்ரெஸ் இது? ஆ, இடுப்பை காட்டிட்டு. ஏய், உஷ்டமாக இருக்கு தான் வருவியா நீ? ஆ, எத்தனை பசங்க இருக்கானுங்க, எல்லாரும் பார்த்து அடிக்கணும் உன்னை பார்த்து பார்த்து பாத்ரூம் போய் நிறையணும் அப்படி தானே? ஜேகே என்கிட்ட க்ராப் டாப் தான் நிறையா இருக்குது. அதான், ஆமாம் ஆமாம் இருக்கும், ஏன் இல்லாமல் இருக்கும்? இடுப்பை காட்டி மயக்கிறது தானே உன் பொழப்பே. பார்க்க வேற நல்லா முழு முழுன்னு வளைவாக இருக்குது இடுப்பா, இது நல்லா ஹனியாக போட்டு நக்கணும் போல இருக்குது. ஜேகே ஏன் நீ இவ்வளோ தப்பு தப்பாக பேசுகிற? ஒருத்தவங்க பேச வந்தாங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணி திருப்பி பேசணும் என்ன? இது மாதிரி பேசாத ப்ளீஸ். புரியல, நீலாம் என்ன மாதிரி போன தெரியுமாடி? உடம்பை பற்றி பேச மட்டும்தான் லைக்கே, உனக்கு லவ்லாம் செட்டே ஆகாது, டிசர்வும் இல்லை, உன்னை உடம்புக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நானே அதான் யோசிச்சுட்ருக்கேன், ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு, நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு உன ஓரமாக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். என்ன ஜங்குக், என்ன அழுகிற? சிரிக்கணும்ல, ஓரமாக வச்சுக்கிறேங்கிற உனக்கு ஹாப்பியான நியூஸ் வேறு, சந்தோஷமாக தானே இருக்கும்? ஏன்டான் இவ்வளோ வெறுக்கிற? சேக்கே நான் சொல்ல வருது ஒரு 5 மினிட்ஸ் கேளு. அதாண்டி, நீ அதுக்கு மட்டும்தான் டிசர்வ், அதை பற்றி பேசணுன்னா நான் பேசுகிறேன், மற்றபடி வேறு எதுவுமே என் வாயிலேருந்து வராது. ஜேகே உனக்கு உண்மை தெரியாது ஜேகே, நீ பேசு. ஆனால் உண்மை தெரிஞ்சா இதெல்லாம் நீ பேச மாட்டே, நீ என்ன தப்பாக நினச்சிட்ருக்க? இங்கேருந்து பார்த்தா உலகமே ரெண்டாக தெரியுதுடி. ஜங்குக்கப்போ நீ இப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா? வரையாடி இன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ் போகலாம், தனியாக வாங்கி வச்சுருக்கேன், பொண்ணுங்களை கூப்பிட்டு போகிறேயே, வரீனா சொல்லு, போகலாமா? ஜங்குக் நான் போகிறேன், க்ளாஸ்க்கு டைம் ஆச்சு, நீ பாரு என்ன. அப்படின்னு நீங்கள் போகிறீங்க, ஸோ உங்களுக்கு தொண்டெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. ஏ அம்மோ, அப்போ ஏதோ பேசணும்னு சொன்னியடி, பேசாமலே போகிற நீ பாட்டுக்கு. அப்போ நீங்கள் திரும்பி பார்த்தா ஜங்குக்கு அப்படியே வாலில் சாஞ்சிட்டு ஒரு லெக்கை மட்டும் தூக்கி வாலில் வச்சுட்டு அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டா அப்படியே கெத்தா, ஏன் ஏன் கண்ணு கலங்கி இருக்கு? பேசணும்னு சொன்னல, அதான் கேட்டேன், எதுவும் பேச வேணாமா? நான் உன் கிளாஸ்க்கு வரல, அது சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை ஜேகேம்மா. நீ எங்கள் கிளாஸ்க்கு தான் வர, என்ன புரியுதா? பராமலாக கிரிஞ்சு பண்ணாத. நான் வரல ஜேகே, நீ ஹாப்பியாரு, நான் வரல, உன் கண்ணு முன்னாடியே நான் வரல. அது எப்படி நீ இல்லாமல் நான் ஹாப்பியாக இருக்கிறது? உன்னை கஷ்டப்படுத்தாமல் எப்படி ஹாப்பியாக இருக்கிறது? நீ வர, புரியுதா ஜேகே? ஆமாம், என்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க நீ ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு அங்கேயே நின்றுட்டுருக்கான், அவன் ரியாக்ஷன் அப்படியே கோபமாக மாறுது. அப்போ சைனீஸ் வந்துட்டு, டிஜேகே இன்னைக்கு ஃபுட்பால் விளையாட்டு இருக்கு, வந்துரு ஒரு கை பார்த்துடலாம், ஷர்ட் கொண்டு வந்திருக்கல்ல, டே எத்தனாவது பீரியட்ரா? எனக்கே தெரியாது, 5th பீரியடுன்னு நினைக்கிறேன்டா. 5th? மூளை வருவாள்ல. ஓ ஜேகே, நீ எகே நான் பின்னாடி போகலான் இருக்கியா? சா அடிச்சிருவேண்டா உன்னை, அது ஐட்டம் வேணாம். சைனீஸா, எனக்கு அவ்வளோ வீடியோ எடுக்கணும்டா, வேற மாதிரி எடுக்கணும், எடுக்கணும்டா. மச்சோ, ஐயோ, வாடா வாடாடா, எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா உன்னை இப்படி பார்த்தே, இப்போ தான் பேக் டு ஃபார்ம் வந்திருக்க. ஜேகே எடுக்கணும்டா, இல்லைன்னா ஃப்ளிப்டே டார்ச்சர் பண்ணும்டா, காலு கீழே வச்சிருக்கணும், நக்க சொல்லணும், அப்பாவை நக்கணும்.
என்னவே ஏமாத்திட்டால ஆ சத்தியமா சொல்கிறேன், இந்த டாஷை மட்டும் நான் விடவே மாட்டேன் சைனீஸா. டே ஜேகே, வீடியோ தானே, ஆ அது எடுக்கிறது தான் நீ ஸ்பெஷலிஸ்ட்டே, கை வந்த கலை. இன்றைக்கே எடுத்துடலாமா? இல்லை இப்போ தானே வந்துருக்கா, ஆடை விட்டு பிடிக்கலாம், ஆ ஆடை விட்டு அடிக்கலாம். ஸோ அப்படியே கிளாஸ்க்கு போயிடுறான். அங்கே வேறு யாரோ லெசன் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கான். கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு தப்பு தப்பாக தோணுது, உங்கள் கூட கிஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் கிளாஸில் அங்கே இங்கே நீ ஏதோ பண்ணுற மாதிரி தோணுது. அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓ அந்த இடுப்பை பார்த்துட்டு வந்தனால தான் எனக்கு இதை நலமான்னு நினைக்கிறேன். ஓ இப்போ என்ன பண்ணுறது, ஒத்தன் என்னாடி பண்ணுற, வேற ஃபிகர் வந்தால் கூட பரவாயில்ல, இப்போ எத்துக்கு வரோம், இப்போ எத்துக்கு வரோம். டே சைனீஸா ஏதா பேசுடா, வேற ஏதா பேசு, உங்கள் வீட்டில் நடந்துருக்கோம்ல ஏதா சொல்கிறா. ஆ எங்கள் வீட்டில் நேற்று எதுவுமே நடக்கலை, மூட்டை உகார், நானே இமேஜினில் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருடா ஜேகே, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் அப்படியே பெஞ்சில் படுத்துடுறான். அவனும் ஒரு மார்க்கமாக தான் இருக்கான். ஓ முடியலையே, ஆ உட்காந்தா சிரிப்பட வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப தப்பு தப்பாக தாட்ஸ் வர்றதுனால அப்படியே கேன்டீனுக்கு போய் உட்காந்துருக்கான். கர்ச்சீஃபை வாயில் வச்சுட்டு, அப்போ என்ன வாழ்க்கை இது, எதுக்கு உயிரோடு இருக்கா ஒன்றுமே புரியல, படுத்தா நிம்மதியாக தூக்கமாக வருதா, ஆ கெவவ கூடிய என்னென்னமோ பண்ணுற மாதிரி தான் வருது அத்தா அப்படின்னு அப்படியே உட்காந்துருக்கான். அவன் கர்ச்சீஃபை அப்படியே கோபமாக கடிச்சிட்டு, அப்போ நீங்கள் தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கீங்க மேம், உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க மேம். ஃபெலிக்ஸ் இட்ஸ் ஓகே, எதுக்கு விடு, ஆ நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போ, என் பின்னாடியே வந்துட்டுருக்க. மேம் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க மேம், நான் தான் மேம் பே பண்ணுவேன். ஃபெலிக்ஸ் இட்ஸ் ஓகேன்னு சொல்கிறேன்ல, நான் வாங்கிக்கிறேன் விடு. ஜங்குக் ஐயோ இவனும் இங்கே தான் இருக்கானா. அப்போ ஜேக்கு உங்களை பார்த்துட்டு செம்மையாக முறைக்கிறான். ஃபெலிக்ஸ் வேணா ஃபெலிக்ஸ், இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் ப்ளீஸ். அப்போ ஜங்குக்கா செம்ம காண்டாகுது, அவனுக்கு அப்படியே அவன் வலியுறுத்த பார்த்ததுமே எரியுது எங்கெங்கேயோ. இவன் எங்கேயோ வந்துட்டாளா, எங்கே போனாலும் இடுப்பாட்டிக்கிட்டே வந்துடுறா, இவகிட்ட அப்படி என்ன தான் இருக்கு, எல்லோரும் பச்சையாக தொங்க போட்டு வளைஞ்சிட்டு இருக்கானுங்க. மேம் என்ன மேம் பார்த்துட்டே இருக்கீங்க, இந்தாங்க இது சாப்பிடுங்க. ஃபெலிக்ஸ் நான் சொல்லி நீ கேட்கவா போகிறேன், சரி குடு. அப்போ ஜேகே ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு சவுண்டாக டக்குன்னு வைக்கிறான். உங்களுக்கு 1 செகண்ட் அப்படியே ஃப்ளின்ச் ஆயிடுறீங்க. மேம் மேம் என்ன மேம், ஆர் யூ ஓகே? ஃபெலிக்ஸ் அது ரொம்ப ஆயிலியாக இருக்குது, எதுக்கு எனக்கு வேணாம் மேம். சரி அப்போ இது சாப்பிடுங்க, இந்தாங்க பப்ஸ் அப்படின்னு வாங்கி கொடுக்குறான். அப்போ ஜேகே உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு, ப்ரோ ஒரு கோக். டே ஜேகே மேம் கூட நான் நின்று பேசிகிட்ருக்கேன், இடையில வர, அப்படி சுற்றி வர வேண்டிதானே. சம்மா காண்டில் இருக்கேன் உன் மேலே தான், சுத்தம் மூட்டு இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. ப்ரோ சீக்கிரமாக கோக் கொடு ப்ரோ, கூலிங் கொஞ்சம் தூக்கலாம், நல்லா கூலிங்காக இருக்கணும். நல்லா பொசசிவ் ஆக்குறடா பிராந்தானி, எனக்கு அறியும் நீ என்னை இன்னும் லவ் பண்ணுறேன்னு, ஆனால் சரியான கோவம், ஒரு தடவை என்னன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீ என்கிட்ட வந்துடுவடா, எனக்கு ஒரு தடவை கூட சான்ஸ் கொடுக்க மாட்டியா பேசுகிறக்கு நீ அப்படி. நீங்கள் அவனவே பார்த்துட்ருக்கீங்க, அவன் அப்படியே சைடாக உங்களை லுக்கு விட்டுட்டே, ஏய் எவனாவது பில் பே பண்ணுறேன்னு சொன்னால் அப்படியே வந்துடுது இழிச்சிட்டு, சிங்மா வந்துடுவல்லடி ஜெக்கி, அவன் என்னோடய ஸ்டூடெண்ட், ஆசையாக வாங்கி தரேன்னு சொன்னான், என்னால் எப்படி டெனி பண்ண முடியும். ஆசையாக வாங்கி தந்தா சட்டி கூட போட்டுக்குவியாடி, எப்படி ஆ ஆசையா, நீ இப்படி தான் பேசுவியா ஜேகே, ஆ எப்போவுமே நீ இப்படி தான் பேசுவல்ல, ஏ அதை சாப்பிட்றத ஃபஸ்ட்டு நிறுத்திடி, எரிச்சல் மாயிரம் ஆகுது. ஆ ஏன் ஏன் நான் நிறுத்தணும், என்ன ரீசன் சொல்லு நான் நிறுத்துறேன், நீ ஏதாவது ரீசன் சொல்லு நான் சாப்பிட்ல ஜேகே. ஆ நீ திங்கிறத பார்க்க பார்க்க சகிக்கலை, சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு, என்ன என்ன ரியாக்ஷன் அது சாப்பிடும் போது, நான் எல்லோரும் ரசிக்கணுமா, க்யூட்டாக இருக்கா அதுக்கு தான் சாப்பிட்றியா, ஏ நிறுத்தடி. சரி ஜேகே உனக்கு காண்டாக இருக்கல, சரி ஓகே அப்போ நான் உன் முன்னாடி இதை சாப்பிட்ல. ம் மேம் நம்ம வேணால் அந்த டேபிள் காலியாக இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் மேம்.
ஃபிலிக்ஸ், உனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகலையா? மேம், கிளாஸ் கிடைக்குது மேம். ஒரு கிளாஸ் போனால் இன்னொரு கிளாஸ் பார்த்துக்கலாம். உங்கள் கூட சாப்பிட்ற மாதிரி வருமா? சரி, அப்படின்னா ஓகே. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை நார்மலாக தான் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு செம்மையாக கோவம் வந்து உங்கள் கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் வால்லையே தள்ளுறான். ஆ, என்ன ஜேகே, யாராவது பார்த்துருந்தா எனக்கும் உனக்கும் என்ன போகுதுன்னு நினைப்பாங்க. நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணாத. ஏய் இரு, ஆ இரு, உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கடி நீ? ஆ ஜேகே, என்ன சொல்ல வர? ஒத்த உனக்கு என்ன, நான் உன்னை பார்த்து ஜலஸ் ஆகிறேன்னு தோணுதா? ஆ, அப்படி நினச்சிட்டு ஆடிட்டுருக்கியாடி நீ. அவங்க கூட போகும்போது என்னை ஒரு மாதிரி பார்க்குற. எதுக்கு எதுக்கு பார்க்குற நீ? அப்படி மட்டும் நினைக்காத. உன் மேலே ஒரு மயிரும் இல்லை எனக்கு, புரியுதா? ஒன்றுமே இல்லை. அதை நீ அங்கே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இப்படி தள்ளிவிட்டு? இப்போ பாரு, என் கையில் இந்த பப்ஸும் கீழே விழுந்துருச்சு. ஓ பப்ஸு? ஆ, ஓசியில் தீ அந்த பப்ஸ் தானே விழுந்தது. ஆ சரி ஜேகே, உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படி தானே? ஆமாடி, எதுவுமே இல்லை. போகிற வரும்போது ஒரு மாதிரி பார்க்குறது, அப்புறம் பையன் கூடலாம் சுற்றும் போது என்னை ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறது. வேணாம் என்ன? ஆ வேணாம், நெட்டிக்கோ, அதான் நல்லது. என்ன, எனக்கு ஒன்றுமே ஆகாது. சரி ஓகே, உனக்கு ஜலஸ் இல்லைன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீயும் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ ஜலஸ் ஆகணுன்றதுக்காக நான் எதுவுமே பண்ணல. எல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓ தெரியுது, நல்லா தெரியுது. நீ வேணுனே பண்ணுறன்னு பச்சையாக தெரியுது. போ போய் அவன் கூட. ஜேகே சரி சரி பரவாயில்ல விடு, நான் வேறு பப்ஸ் வாங்கி தர சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி சிரிச்சிட்டே போகிறீங்க. ஜேகேக்கா செம்ம காண்டாகுது. ஒரு பப்ஸ் கொடுங்க மேம். இதெல்லாம் கேட்கணுமா மேம்? நான் பே பண்ணுறேன். அவன் அப்படி தான், எல்லாத்துக்கிட்டேயும் ரூடாக இருப்பான். நான் எல்லாத்துக்கிட்டேயும் பாசமாக இருப்பேன் மேம். ஃபெலிக்ஸ், எதுக்கு அகெயின்? என்கிட்டே காசு இருக்குது, நான் உனக்கும் வாங்கி தரேன். மேம் மேம், எதுக்கு மேம், வைங்க மேம். அப்போ ஜேகேக்கா செம்ம காண்டு அப்படியே முறைச்சிட்டே பார்த்துட்ருக்கான். அப்போ சைனீஸ் வந்துட்டு, டே ஜேகே, வர வர நீ தனியாக வந்து தனியாக வந்து சைட் அடிக்கிறடா, என்னை அப்படியே விட்டுட்டு வந்துடுற. நான் உன் எங்கெல்லாம் தொலா வருது மச்சான், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா. அப்புறம் ஜங்குக்கா, எனக்கு அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுண்டா. என் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சீரியஸாக கேட்க முடியுமா? உனக்கு என்ன, உனக்கு என்னடா சைனீஸா, புதுசாக ஏதாவது பொண்ணு வேணுமா என்ன? புதுசாக பொண்ணு எப்போவுமே படிக்கிறதுக்கு அப்படி தான் கேட்பேன். எனக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்டா. ஆ டே சைனீஸா, நீயாடா? ஏன், எதுக்கு? ஆ ஏண்டா திடீர்னு? இல்லை, காலேஜ் ஃபைனல்லையே வந்துட்டேன். நானும் ஒரு பொண்ணு மடி மேலே படுத்து அப்படியே கஞ்சி விளையாடணும். அப்புறம் என்னையும் நினச்சி ஒரு பொண்ணு அழுகணும். டே ஜேகே, லவ் பண்ணணும் மச்சான், ட்ரூவாக. அந்த பொண்ணை விடவே கூடாது, புரியுதா? சரிடா சைனீஸா, உனக்கு இல்லாத பொண்ணா இன்றைக்கி கிரவுண்டில் அனௌன்ஸ் பண்ணிடலாம். சைனீஸை லவ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வரீங்கன்னு, அதுலேருந்து ஒரு பிடிச்ச பொண்ணை நீயே சூஸ் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஜங்குக்கை பார்க்கணும் போல் இருக்குது. ஸோ ஃப்ரீ பீரியட்னால அப்படியே ஜேகேயோட கிளாஸ்க்கு முன்னாடி அவனுக்கு தெரியாமல் சைட் அடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போனால் கிளாஸ் சும்மா லாக் பண்ணியிருக்காங்க. ஆ, எங்கே போயிட்டாங்க எல்லாருமே? ஜேகே நீ கிரவுண்டில் இருக்கியா அப்படின்னு மேலே நின்று கீழே பார்த்தா கிரவுண்ட் தெரியும்ல. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஷர்ட் போடாமல் விளையாடிட்டுருக்கான். இவன் ஷர்ட்லெஸ்ஸாக விளையாடிட்டுருக்கான். நீ இப்படி தான் விளையாடுவியாடா பிராந்தா? ஏன் ஏன் இப்படி பண்ணுறான்? ஷர்ட் போட்டு விளையாடாதான் என்ன, எல்லாருமே பார்க்குறாங்க, அதுக்காக தான் அவன் இப்படி பண்ணுறான் போல. இந்த காலேஜ்லேயே கண்டிப்பாக ஜேகே நீ ரொம்ப ஃபேமஸாக தான் இருப்ப. ஆமாம், மேம் கூட சொன்னாங்க. பட் அவன் ரொம்ப மாறிட்டான், ரொம்ப மஸ்குலர் ஆகிட்டான், நல்லா கொஞ்சம் புட்டு புட்டுன்னு. பார்க்கவே சிங்கக்குட்டி மாதிரி இருக்கான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஜேகே நீ இப்படி மாறுவேன்னு. டாட்டூ, அதுக்கப்புறம் பாடி பில்டிங், ரொம்ப மாறிட்ட. அவன் ஷர்ட் அங்கேயும் இல்லை. அப்போ கிளாஸ்குள்ளே தானே இருக்கும், கிளாஸ்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆ போய் பார்க்கலாம் அப்படின்னு ஓடி போய் பார்த்தா கரெக்டாக அவன் ஷர்ட்டை லாஸ்ட் பெஞ்சில் கழட்டி போட்டுட்டு தான் போயிருக்கான். இங்கே ஓடி போய் அவனோட பிளேஸில் உட்காந்துட்டு அந்த ஷர்ட்டை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, பிராந்தா மிஸ் யூ ஸோ மச், எனக்கு உன்னை பார்க்கும்போது டைட்டாக ஹக் பண்ணி அழுகணும் போல் இருக்குடா.
உனக்கு எப்போ என் மேலே கோபம் போகும்? ஆ, எப்போ என் பிராந்தனுக்கு என் மேலே கோபம் போகும்? ஐ நீட் யூ ஜேகே, எனக்கு நீ வேணும் ரொம்ப. இந்த மூணு வருஷத்தில் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? எப்படியோ எப்படியோ உன்னை லவ் பண்ண வச்சிட்டல நீ. ஆ, எப்படி உன் மேலே லவ் வந்ததுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப மேடாக இருக்கேன். உன்னை பற்றி நான் எவ்வளோலாம் நினைப்போம் தெரியுமா? ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே எனக்கு உன்னை. எனக்கு முன்னெல்லாம் தோணும் ரொம்ப சின்ன பையன், செட் ஆகாதுன்னு. இப்போ என்ன யார் யாரை பார்த்தாலுமே எனக்கு ஓ ஞாபகம் தான் அப்புறம்தான் வருது. ஐ திங்க் நான் ரொம்ப மேடாயிட்டேன்னு நினைக்கிறேன் உன் மேலே. நீ இங்கே இருக்க கேர்ள்ஸ்க்கு வேணால் ஹார்ட் த்ரோபாக இருக்கலாம், ஆனால் எனக்கு எப்போவுமே நீ பேபி பாய் தான், என்னோட ஒப்சஸ்ட் பேபி பாய். ஐ லவ் யூ ஜேகே. எனக்கு உன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச் அங்குக்கா. எப்படா என் கூட நீ சிரித்து பேசுவ? ஆ, எப்போ என் லேப்பில் படுத்துட்டு பேசுவ? அடிக்கடி சொல்வேல நான் உன்னை தூங்க வைப்போம் இமேஜினேஷனில் வந்துன்னு. இப்போ உண்மையாக உன்னை தூங்க வைக்கிறதுக்கு நான் இருக்கேன், ஆனால் என் மடியில் படுக்க நீ இல்லை. எனக்கு நீ வேணும் ஜேகே. ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஜேகே. சங்குக் அப்படின்னு பார்த்தா ஜேகே அப்படியே விளையாடிட்டு வந்த ஸ்வெட்டிங்கோட அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்டே உங்களை முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். உங்களுக்கா செம்ம ஜர்க்காகுது. வெறும் டவுசர் மட்டும்தான் போட்டிருக்கான், பார்க்கவே கொஞ்சம் டெரர் பீஸாக இருக்கான். நீங்கள் அப்படியே உங்கள் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க அவனை பார்க்காமே. அப்போ ஜேகே அப்படியே வந்து ஷர்ட் குட்ரி. ஆ, ஜங்குக் என்ன ஷர்ட்? சாரி, இந்த என்ன இவன் அவன் பாட்டுக்கு வந்து ஷர்ட் கேட்டுட்டு அப்படியே போகிறான். இந்நேரம் என்னை நல்லா திட்டிருப்பான் நீ கெட்ட கெட்ட வார்த்தையில், நல்ல மூடில் இருக்கானோ அப்படின்னு பார்த்தா போனவன் அப்படியே டோரை லாக் பண்ணுறான். ஜங்குக், எதுக்கு இப்போ டோரை லாக் பண்ணுற? ஜேகே, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் சும்மா தான் வந்தேன். தள்ளி உகாரி. ஜேகே, தள்ளி உகாரு, தள்ளி உகார மாட்டியா? உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி உட்காடுறீங்க. அப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு உங்கள் ஃபேஸை அப்படியே அவன் ஃபேஸ்கிட்ட திருப்பி உங்கள் லிப்போட லிப்கிட்ட அவன் லிப் வச்சுட்டே பேசுகிறான். உங்களுக்கா ஹார்ட்டெல்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக அடிக்குது, என்னென்னமோ தோணுது. என்னடி பண்ணுறந்தா ஜங்குக்கு அது வந்து என் ஷர்ட் என்ன பண்ணிட்டுருந்தா கேட்குறான்ல, சொல்லு. அதுதான் சொல்கிறேன்ல, நான் சும்மா நான் கத்தாமல் கேட்குறேன். என்னடி பண்ணிகிட்ருந்த சொல்லு, நான் பண்ணிகிட்ருந்த நான் சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சும்மா பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தியாடி? ஆ, இப்படி பண்ணலையா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் லிப்பை கடிச்சு இழுத்துட்டு அப்படியே உங்களே பார்க்குறோம். அப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக், சாரி சாரிடாமா, ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவன் உங்களை இழுத்து நல்லா நச்சுன்னு கிஸ் அடிக்கிறான். ஜங்குக், சாரி ஜங்குக், ஜங்குக், ஜங்குக். அப்போ அவன் அப்படியே உங்கள் டங்கை பிடிச்சி கடிக்கிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, லைட்டாக வேற வலிக்குது. ஜேகே ஜேகே போதும் ஜேகே அப்படின்னு உங்களை இழுத்து அவன் மடி மேலே டபுள் சைட் போட்டு உட்கார வச்சுட்டு உங்கள் பாடியை பிடிச்சி பெஞ்ச் மேலே சாய்க்கிறான். அப்போ உங்கள் செஸ்ட் இன்னுமே ரொம்ப ஒரு மாதிரி தெரியுது. அப்படியே அவன் அதை பிடிச்சிட்றான். ஜங்குக், ஜங்குக் என்ன பண்ணுற நீ? ஜேகே வேணாம். ஜேகே, உனக்கு உனக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருக்கா? அது மட்டும் சொல்லேன்னு எதுவும் பண்ணிடாத ஜேகே, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு. உனக்கு என் மேலே கோவம் போயிடுச்சா? எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கான்லடி அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே உங்கள் ரெண்டு பட்டனை கழட்டிட்டு உள்ளே கை விட்டு உங்கள் செஸ்ட்டை அப்படியே தடவிட்டே உங்கள் ரியாக்ஷனை பார்க்குறான். அவன் பார்க்குறதே ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவன் கையை எடுத்து விட்டுட்டு ஜங்குக் வேணாம் ஜங்குக், அதை பிடிச்சிட்டு தான் நான் பேசுவேன், என்ன மயிருக்கு இப்போ தட்டி விட்ட? ஜங்குக் ஜங்குக், என் மேலே கோவம் போயிடுச்சா? நீ என்கிட்ட பழைய மாதிரி இருப்பியா? கொஞ்சம் சொல்ல ப்ளீஸ். கையை கையை தட்டி விடாத, அதை பிடிச்சிட்டு தான் நான் பேசுவேன்,
சரி, நான் உன்கிட்ட பேசணும். அது கொஞ்சம் கேட்குறியா? சொல்லு, பேசு அப்படின்னு அந்த கையை எடுக்கவே விட மாட்டேங்கிறான். நீ ஜஸ்ட்லேருந்து கையெடு ப்ளீஸ். கிராப் டாப் போட்டுட்டு வந்து நல்லா இரண்டையும் காட்டிக்கிட்டு பிடியாதடா அப்படின்னு சொன்னால் எப்படி பிடிக்காமல் இருக்க முடியும்? இப்படி தான் பண்ண தோணும், எனக்கு இப்படி தான் பண்ண தோணும். மார்னிங்கே பிடிச்சிருப்பேன், சரி எதுக்குன்னு தான் விட்டுட்டேன். ஜங்குக்கு ஒரு நிமிஷம், ஜங்குக்கு ஐம் ஸோ சாரி ஜேகே, ப்ளீஸ் என்னை நீ இப்படிலாம் பண்ணாத. கொஞ்சம் கொஞ்சம் நான் பேசுறது கேளு. உங்ககிட்ட நான் நிறையா சொல்லணும், உங்ககிட்ட உண்மை என்னன்னு சொல்லணும். ப்ளீஸ் ஜேகே, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. என்னை மன்னிச்சிட்டல்ல, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அப்போ ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே உங்கள் ப்ராக்கில் கை விட்டு அதை பிடிச்சாப்பிட்டே பக்கத்தில் இழுக்கிறான். நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, அவனுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.